யார் இந்த நேரத்துல போன் பண்றது? ஹலோ ஹலோ, ஐ அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நாங்க எல்லாம் அங்க வரோம், சரியா? சரிம்மா, வாங்க வாங்க. சரி, போனை வைக்கிறேன். சரிம்மா. ஐ அம்மா வராங்க. மோனிகா, என்னது பாட்டி வரப்போறங்களா? ஹாய், அப்ப நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். பாட்டி கூட ஜாலியா விளையாட போறேன். ஸ்கூல் எல்லாம் ஒண்ணு லீவ் போட வேணாம், பாட்டி வந்தா சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க, வந்து அவங்க கூட விளையாடு. மோனிகா, ஹாய், பாட்டி வந்துட்டாங்க. ஹாய் அம்மா, வந்துட்டீங்களா? வாங்கம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. அட, தங்கச்சி பையனை கூட்டிட்டு வந்துட்டீங்களாமா? பாட்டி இங்க பாருங்க, நீங்க வந்திருக்கீங்க. அம்மா எங்களை ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க. நாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு தம்பி கூட விளையாடுறோமே. ஏம்மா பசங்களை கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புற? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறதுனால ஒன்னும் கெட்டு போகாது. மோனிகா, நீ தம்பிக்கும் இல்ல வா, தம்பி அக்கா பக்கத்துல இருந்து உட்காரு, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா? எடுத்து சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஹாய், சிப்ஸ், சாக்லேட், ஸ்ட்ராபெரி பிஸ்கட். இந்தானே, இந்தா தம்பி, இந்தா டாமி, உனக்கு. அட, எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், அப்ப நமக்கு? இவனே இவ்வளவுதான் சாப்பிட போறது இல்ல, நம்ம கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம். ஐயோ தம்பி, பயங்கரமா அழுறானே, இப்ப என்ன பண்றது? மோனிகா நீ பயப்படாத, அவன் முன்னாடி குதிரை மாதிரி நடி, அவன் அமைதி ஆயிடுவான். அம்மா கிட்ட அடி வாங்கறதுக்கு பதில் இவன் கிட்ட குதிரையாவே நடிச்சிடலாம். மோனிகா பாத்தியா, தம்பி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? அவன் சந்தோஷமா தான் இருக்கான், எனக்கு முட்டி வலிக்குது, இனிமேல் நான் நகர மாட்டேன். ஐயோ, இவன் வேற மறுபடியும் அழுறானே. தம்பி இருப்பா, உனக்கு நான் வேற குதிரை காட்டுறேன். என்ன டார்ச்சர் பண்ணல, இப்போ நீ என்ன பண்ற பாரு. தம்பி நீ குதிரை மாதிரி உட்காரு. சாப்பாடு கிடையாது. என்னது?